கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கடலூர் மாவட்டம் இரும்பூர் ஊராட்சியில் மேல் புவனகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையிலும் இரும்பூர் ஊராட்சி மன்ற தலைவி ரேணுகாதாஸ் முன்னிலையிலும் வீடு வீடாக சென்று முகக்கவசம் வழங்கப்பட்டது. உலக மக்களை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள கோரம்பளம் ரேஷன் கடையில் அரசின் 1000 ரூபாய் மற்றும் ரேஷன் பொருட்களை வாங்க மக்கள் முண்டியடித்துக் கொண்டு நீண்ட வரிசையில் நின்றனர். சமூக இடைவெளி இல்லாமல் மக்கள் முண்டியடித்து சென்றது பார்ப்பவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகை 1000 ரூபாய் மற்றும் அரிசி, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்நிலையில் சேலம், வீராணம், அள்ளிக்குட்டை, மன்னார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நியாயவிலைக் கடைகளில் கிராம மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து நீண்ட வரிசையில் 2 மணி நேரம் காத்திருந்து பொருட்களை வாங்கி சென்றனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு இடங்களிலும் செக் போஸ்ட் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகளுக்கு சானிடைசர், சோப்பு, முகக்கவசம், சிறப்பு உடை, பிஸ்கட், ஜூஸ் உள்ளிட்டவைகளை காவல்துறை உயரதிகாரிகள் வழங்கினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள பாஸ்டியர் நிறுவனத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா உத்தரவின்படி மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதில் கொரோனா பரிசோதனைக்கான உட்கட்டமைப்பு உபகரணங்கள் உள்ளதால் மத்திய அரசின் ஒப்புதலுடன் இங்கு உடனடியாக கொரோனா பரிசோதனைகள் செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட சுகாதாரத்துறையின் ஒத்துழைப்புடன் இந்த சோதனை இங்கு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சோதனை செய்வதற்கான அனுமதியை மத்திய அரசிடமும் ஐசிஎம்ஆரிடமும் கேட்டுள்ளோம். அவர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்த பணி இங்கு தொடங்கப்படும். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் வீடுகளில் காய்கறி விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இதனால் பொதுமக்கள் வெளியே சுற்றித் தெரியாமல் பாதுகாப்பாக வீட்டில் இருப்பதாக பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கே நகர் இந்திரா நகரில் இயங்கி வந்த தனியார் ஆயுர்வேத சித்த மருத்துவமனையில் கபசுர குடிநீர் தயாரிப்புக்கான பொருட்கள் கிடைக்கும் என ஆன்லைனில் விளம்பரம் செய்து விற்பனை செய்து வந்ததாக தெரிய வந்தது. ஆனால் இதற்கு அரசின் உரிய அங்கீகாரம் இல்லாமல் இருந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவலிருந்து வந்த மாவட்ட சித்த மருத்துவத்துறையினர் அப்பகுதியில் இருந்த 10 கிலோ கபசுர சூரணம் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அனுமதியின்றி கபசுர குடிநீர் சூரணம் பாக்கெட்டுகள் விற்பனை செய்ததற்காக தனியார் மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.